காய்கறி பருப்பு விலை எல்லாமே ஏறி போயிடும். லாரி ஓடாது. இந்த நாள் லாரிக்காரவங்க ஸ்ட்ரைக் பண்றீங்க, டீசல் விலை ஏறி போச்சுன்னு எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? காய்கறி விலை ஏத்த முடியல, மக்களோட அத்தியாவசிய பொருளை கொண்டு போய் சேர்த்த முடியல, அதனால வந்து எங்களுக்கு டீசல் வந்து கட்டுப்படி ஆகல, டீசல் விலை ஏத்தனாதான் கட்டுப்படி ஆகுது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால ஏத்தான். இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி 10 ரூபாவும், 10 ரூபா விற்கிற தக்காளி 20,000 கூட ஆகும். இன்னைக்கு பருப்பு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எவ்வளவு விற்குது? 200 ரூபா விற்குது. வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கி தலைக்கு தேய்ச்சிருந்த நாம இன்னைக்கு 200 ரூபாய்க்கு வாங்கி விற்கிறோம். அது காரணம் யாரு? இந்த அரசியல்வாதிக்கு தான், இந்த ரெட்டல தான், இந்த திமுக தான், சூரியன் தான், மற்றவங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, மிக மிக தப்பு, நம்மளோட தப்பு தான். அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்ல, இவன் சரியில்லைறான்னு சொல்லிட்டு இவனுக்கு போட்டான், இவன் சரியில்லைறான்னு சொல்லிட்டு இவனுக்கு போட்டான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா, மற்றவங்க யாரும் இல்லையா? இப்போ எங்களை மாரி ஒரு புதிய அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஊர் ஊராக போய் கொரோனா காலத்தில் நாங்கள் போய் கஷாயம் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம ஊரில் கூட வந்து கொடுத்தோம், கஷாயம் கூட வந்து கொடுத்தோம். யார் யார் எந்த கட்சிக்காரங்க வந்து கொடுத்தோம்? ஒருத்தனும் கொடுக்கல. கொரோனா காலத்தில் வந்து 1,000 ரூபா கொடுத்தாங்க. யாரும் வேலைக்கு போகாத, எல்லாரும் வீட்டில் இரு, அரிசி பருப்பு உனக்கு வந்துடும் அப்படின்ட்டாங்க. காய்கறி எங்கேருந்து வரும்? பிள்ளைங்களை ஆன்லைனில் படிக்க வந்து சொல்கிறீ, படிப்பு எங்கேருந்து வரும்? 1,000 ரூபா போதுமா? ஆனால் பொங்கல் அன்னைக்கு மட்டும் 2,500 ரூபா காசு கொடுத்தாங்க. எது காசுறோம்? ஓட்டு காசுறோம். 500 ரூபா காசு இருந்தால் நம்ம பொங்கலை சிறப்பாக கொண்டாடலாம். 500 ரூபா ஏன் அது நம்மளால் சம்பாதிக்க முடியாதா? நம்ம கை கால் முடமா இருக்குதா? யாவன் என்னத்துக்கு தரான்? 2,500 ரூபா நீ கொடுத்தல, நோய் வாய்ப்பட்டு கிடந்தாலும் கொரோனா காலத்தில் அன்னைக்கு அந்த பணத்தை கொடுத்துருந்தா உதவியாக இருந்திருக்கல மக்களுக்கு, ஏன் கொடுக்கல அன்னைக்கு? இந்த மாரி அவங்க திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. புதிய கட்சி இவங்க எல்லாத்துக்கும், எந்த கட்சியும் நாங்கள் கூட்டணி கிடையாது. ரட்டலையோ சூரியனோ அதோ எதிரியுமே கூட்டணி கிடையாது. விவசாயி மக்கள், நம்ம விவசாய மக்களை நம்பி விவசாயி சின்ன தனியாக நிற்கிது. நம்ம விவசாய மக்களுக்கு நம்ம விவசாயி நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் ஆதரவு கொடுங்க, வெற்றி பெறுறோம், மக்களோட குறைகளை அனைத்தும் தீர்க்கப்படும். அதில் தான் சட்ட வரைவு எழுதியிருக்குது. இதுதான் சென்னையிலையும் அதுதான், சேலத்துலேயும் அதுதான், ஆத்தூர்லேயும் அதுதான், எந்த மாநகரத்துக்கு போனாலும் சரி அதுதான். இதுதான் எங்களோட கட்சி வரைவு. மறந்து விட்டுறாதீங்க, நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம் நல்லா பாருங்க. கருப்பு விவசாயி ஒரு கருப்பு இருக்கும், பக்கத்தில் ஒரு ஐயா தலப்பாக கட்டிட்டு இருக்காரு. நம்மளாம் விவசாயிகள் எதுவும் சொல்ல தேவையில்ல, தலப்பாக கட்டிட்டு இருக்காரு. கரும்பு, ரெண்டு கரும்பு இருக்கும். இதுதான் நம்ம சின்னம், விவசாயி சின்னம். மறக்காம விவசாயிக்கு போட்டு போடுங்க. நாளைக்கு இந்த மாரி வர சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, இந்த மண்ணையும் இந்த நிலத்தையும் நல்லா வச்சுட்டு போனோம்னா மட்டும்தான் இந்த பிள்ளைங்களாம் வாழும். நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, நாம எப்படி வாழ்ந்துருவோம்? சின்ன சின்ன பிள்ளைங்க ஆயிரம் மிருகங்களோட நின்றாலும் நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோட நிற்கிற தீவிரம் அதான் தமிழினம் அதான் இருக்கு போ